ஒரு பொண்ணோட கல்யாண விஷயமா வந்திருக்கீங்க, சரிதானே? ஆமா சாமி. கல்யாணனாலே அதுல மனப்பிரச்சனை, உறவு பிரச்சனை, தோஷம், தெய்வ குற்றம், அதனால வர தடங்கள் எல்லாமே இருக்கும். இதுல உங்களுக்கு வந்தது என்ன? கஷ்டத்தை சொன்னீங்கன்னா காரணத்தை நான் அறிஞ்சு அதுக்கான பரிகாரத்தையும் சொல்லுவேன். சாமி, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பேசியிருக்கோம். இதான் மாப்பிள்ளைன்னு பேசி முடிவு பண்ணியிருக்கோம். சொந்தத்துல தான் மாப்பிள்ள, வர பையன் தான். நல்ல விஷயம் தானே? தெய்வத்தை வேண்டிட்டு கல்யாணத்தை நடத்துங்க. பகவான் மனசு வச்சா நடத்திடலாம். ஆனா நிமித்தம் கேட்டு நாள் குறிக்க வந்தீங்களா? இல்ல சாமி, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்ன சிக்கல் சாமி? என் பொண்ணு கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கா, ஆனா மாப்பிள்ள பையன் அசல்ல இன்னொரு பொண்ண காதலிச்சுட்டு இருக்கா. காதலிக்கிறானா? இது நிஷ்டூரமாச்சே. பெண்குட்டிக்கு பண்ற துரோகமாச்சே. சாமி, உடச்சுட்டா பச்சை துரோகம் சாமி. ஆனா அவ்வளவுதான் கட்டிக்கிறேன்னு அடம் பிடிக்கிறா. அவகிட்ட இருந்து மாப்பிள்ளை மீட்கலாம்னா அதுலயும் பிரச்சனை. சரின்னு ஏதாவது பண்ண போனா போறவங்களுக்கு ஏதாவது உயிருக்கே ஆபத்து வந்துடும் சாமி. ஓ, அந்த அளவுக்கு பயங்கரக்காரியோ? ஆமா சாமி. சாமி, அவளை பார்த்தா மண்புழு, கடிச்சா அவ ராஜனாகும். ரெண்டு பேரும் அவளால் செத்து போயிட்டாங்க, அநியாயமா செத்து போயிட்டாங்க சாமி. அவகிட்ட இருந்து என் மாப்பிள்ளைய நீங்க தான் மீட்டு கொடுக்கணும் சாமி. உங்களால முடியுமா சாமி? அது ஒரு காரியமோ? இது சின்ன வேலை, நான் சாமியோட அம்சமாக்கும். முதல்ல அவ ஜாதகத்தை அறியணும், அப்பதான் அவளை கட்டுக்கு கொண்டு வந்து நம்ம இஷ்டத்துக்கு பாவிக்க முடியும். பாருங்க சாமி, அவ யாரு, எப்படி அடக்கிறது, என்ன பண்ணி அடக்கிறது, எல்லாமே நீங்க பண்ணுங்க. என்னால முடியல, மந்திர தந்திரம் ஏதாவது பண்ணி அவ கதையை நீங்க தான் சாமி முடிக்கணும். ஹியால் கண்பட்டா அந்த பேகிலே ஓடும். அவ சின்ன பெண்குட்டி, இச்சோலி கொண்டு அவளை ஆட்டி வைப்பேன். சாமி, என்ன சோழியெல்லாம் கறிச்சு? பெண்குட்டி மந்திரம் அறிஞ்சவள தெரியல சாமி, அதையும் அறியணும். இதுக்கு என்ன பரிகாரம், என்ன பூஜைங்கிறத ஆறு நாள்ல சொல்றேன். அத பண்ண பெண்குட்டியோட கூந்தல் முடி வேணும். ஏற்பாடு பண்ண முடியுமா முடியாதா? ஒரு முடி, ஒரே ஒரு முடி. பண்ணலாம் சாமி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பண்ணலாம் சாமி, எனக்கு பிரச்சனை தரணும். அவளுக்கு ஆவிகளோட சகவாசம் இருக்கு, இத கையில எப்பவும் கட்டிக்கணும். ஆவிகிட்ட இருந்து உங்களை காப்பாத்தும். விடுங்க சார்.
நேரத்தில் இப்படி ஒரு அழகியா லட்டு மாதிரி இருக்கால, ஒருவேளை அந்த மாதிரி பொண்ணா இருப்பாளோ? சிரிக்கிறாளே, அப்படின்னா அதுக்குதான் வந்திருப்பாளோ? சரி, நானா காருக்குள்ளேயே சந்தோஷமா இருக்கலாம். இந்த நேரத்துல இவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்காளே, சரிந்தான் சொல்லுவா. கொம்பு தேனு தானே சுட்டுது, கேட்டு பார்த்துருவோம். எங்க போனோம்? இடம் வந்தா நானே சொல்றேன். பார்க்க சின்ன பையனா இருக்கீங்களே, கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, இன்னும் ஆகல. இல்ல, கல்யாணம் எனக்கு ஆகல. கிழவா, என் வயசுல உனக்கு ஒரு பொண்ணு வச்சுட்டு பொய்யாடா சொல்ற? உன் வயசு என்ன? 22. கழுத்து முடிச்சோட கழுத்து இருக்கிறான படிச்ச. தடை சொல்லு. முட்டா முட்டா, எவ்வளவு பெரிய முக்கியமான வேலையில இருக்க போன் பண்ணி? ஒரு முக்கியமான விஷயம் என்ன? அதோட முக்கியமான வரடா, அதோட முக்கியமான விஷயம்டா. அண்ணா, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? நம்ம ஆதிரா என்ன? ஆதிராவா? ஆதிரா விஷயமாவா? அண்ணே, ஆதிராவை போட்டு தள்ள வெளியூர்ல ஆளை செட் பண்ண சொன்னீங்க இல்லையா? ஆமா, போட்டு தள்ள செட் பண்ண சொல்லியிருந்தேன். பேசிட்டேன்னு அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். அட்வான்ஸ் கொடுத்தாச்சா? அவங்க ரெண்டே நாள்ல முடிச்சிடுவாங்க. சபாஸ்டா, ரெண்டு நாள்ல முடிஞ்சிருமா அவ கதை? நானும் நம்புகிறேன், நானும் நம்புகிறேன். பார்த்தண்டா, அவ ஜாதகம் ரொம்ப மோசமா இருக்கான். நான் அதை விட மோசமானவனாச்ச. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஏதாவது பிள்ளை சொல்லி வச்சாது அவன் கதையை முடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா நம்பூதிரி அந்த ஆதிராவோட தலைமுடியை கேட்டிருக்காங்க, அதை மட்டும் கொடுத்துட்டா அவ கதை முடிஞ்சிடும். அண்ணே, அப்படின்னா அந்த ஆளுங்களை கேன்சல் பண்ணிட்டுமா? வேட வேட, அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அவ கதையை நம்பூதிரி முடிச்சாலும் சரி, இல்லை அவனுக்கு முடிச்சாலும் சரி, எப்படியோ அவ சாவணும், அவ்வளவுதான். டேய், நேரில் பேசலாம், ஒரு வேலையா இருக்கேன். போன கட் பண்றான். சரிண்ணே. என்ன திருப்பதி!